அழகான காலை பொழுதுல நேரம் நில நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த கேள்விகள்லாம் நீங்க கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444 5995 9595 நம்பருக்கு கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த கேள்விகள்லாம் நீங்க கேட்டு பயனடையலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்குமே பதிலளிக்கிறதுக்காக தாந்திரிகர் ஸ்ரீ வாமனன் சேஷாத்ரி அவர்கள் நம்ம கூட இணைப்பில் இருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் ஷோ வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். பொதுவா ஒரு கேள்வியோட தான் நிகழ்ச்சி தொடங்கிட்டு இருக்கும். இப்ப இருக்க காலகட்டத்துல வந்துட்டு எல்லாருமே இந்த வசியம் என்ற வார்த்தையை கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. பட் அந்த வார்த்தையை கேட்கும் போது ஒரு விதமான பயம் தான் பல பேர் மதியில இருக்குன்னு சொல்லலாம். சோ அது வசியம்ன்றது உண்மையிலே இருக்கா, அது என்னன்னு சொல்லலாம் வசியத்தை பத்தி. வசியம் அப்படின்றது வந்து இட் இஸ் நத்திங் பட் அட்ராக்ஷன் சொல்லலாம். இப்போ இந்த காலத்துல வந்து ஏத்த மாதிரி சொல்றதுனா அட்ராக்ஷன், ஒரு விஷயத்த வந்து அட்ராக்ட் பண்றது. இந்த வசியம் அப்படின்றது வந்து அஷ்ட கர்மங்களில் ஒன்று. இப்ப வந்து சிவபெருமான் முதல் கொண்டு உங்களுக்கு அகத்தியர், புலஸ்தியர், வசிஷ்டர், கோரக்கர்ன்னு நிறைய மகரிஷிகள், நிறைய சித்தர்கள் கொடுத்த முறைகள் தான் இந்த வசியம் அப்படின்ற ஒரு முறை. இதை வந்து நம்மளுடைய பழங்கால கிரந்தங்கள்லையும் பழைய வந்து மந்திரங்கள்லையும் கூட இந்த வசியம் அப்படின்றது இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. வசியம் அப்படின்றது வந்து ஒருத்தரை வந்து யாரோ ஒரு பர்டிகுலர் பர்சன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, இதில் வந்து நிறைய விதமான ஒரு அட்ராக்ஷன் முறைகள் தான் இந்த வசியம் அப்படின்ற விஷயத்தில் கொடுத்துருக்கு. இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த நாத்திகம் எல்லாம் பேசிட்டு இந்த விஷயத்தையே வந்து ஒரு கெட்ட விஷயம் மாதிரி அப்படின்னு நினச்சிட்டாங்க. சில பேருடைய தனிப்பட்ட ஒரு தேவைகளுக்காகவும் அதை கெட்ட விஷயங்களாக வந்து யூஸ் பண்ணுற பழக்கம் ஆயிடுச்சு. அதனால இது வசியம் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிம்பிளாக வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம். இப்போ எங்கேயாவது நம்ம போகும்போது ஒரு நிறைய கடைகள் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா நம்ம பர்டிகுலர் கடையை தேர்ந்தெடுத்து போவோம். பர்டிகுலர் கடை, இப்போ நீங்கள் மார்க்கெட் போகிற பழக்கம் இருந்ததுன்னா மார்க்கெட்லேயே நம்ம வந்து ஒரு 10 கடைகள் இருக்குன்னா யூஸ்வலாக நீங்கள் வந்து ஒரு கடை செலக்ட் பண்ணி போகிறத ஒரு வழக்கம் இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரியான கடை அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கடைக்கு வந்து ஜனவசியம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அவங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணி வச்சிருப்பாங்கன்னு சொல்ல வரல, ஜென்ரல் அட்ராக்ஷன் அந்த கடைகளுக்கு, அது அந்த இடம் இருக்கிற தன்மை, அந்த இடத்துல இருக்கிற பொருட்களுடைய தன்மை, அந்த இடத்துல இருக்கிற ஆட்களுடைய தன்மை, இது மாதிரியான ஒரு விஷயமா அது வந்து நிறைய ஒரு ஜனங்களை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போ நம்ம வந்து திரும்ப திரும்ப அந்த மாதிரியான கடைகளுக்கே போயிட்டு இருப்போம். வேற நிறைய கடைகள் இருக்கும், நிறைய பொருட்கள் வச்சிருப்பாங்க, அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கு போக மாட்டோம். ஒரு பர்டிகுலர் பர்சன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பர்டிகுலர் பர்சன் கிட்ட நம்ம வந்து அட்ராக்ட் ஆகி அவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்போம். ஒரு சில பேரை பார்த்தோம்னா அவங்ககிட்ட அவங்க என்னதான் அவங்க வந்து நல்ல ஒரு இதாக இருந்தாலும் நம்மகிட்ட வந்து அட்டாச்மெண்ட்டோடு இருந்தாலும் அவங்ககிட்ட நமக்கு அதிக நேரம் இருக்க தோணாது. உங்களுக்கு ஒரு சில இடங்களுக்கு போனாலே வந்து அதிக நேரம் நம்மளுக்கு வந்து இருக்க தோணாது, சீக்கிரம் இருந்து வந்துடும். ஒரு சில இடத்துல நம்ம போய் உட்காந்தோம்னா நம்ம ரொம்ப நேரம் இருப்போம், நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாது, ரொம்ப நேரம் இருந்துட்டு இருப்போம். ஸோ இதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அட்ராக்ஷன் தான். இந்த இதை வந்து நம்ம வந்து வேறு விதமாக ஒரு தவறான ஒரு விஷயமா நம்ம பார்க்க தேவையில்லை. ஓகே, நிச்சயம் வசியம்ன்ற வார்த்தையை கேட்டோன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பயம் பதட்டம் தான் வரும். அதை தாண்டி வசியம்ன்றது ஒண்ணுமேல லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி தான் சார் சொல்லியிருக்காரு. இன்னும் பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ச்சியா பேசலாம். இந்த நேரம் நல்ல நேரம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இன்றைக்கி வசியத்தை பற்றி பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். பொதுவாக இந்த வசியம் எத்தனை வகைப்படும் சார், என்னென்ன மாதிரியான வசியம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வசியம் அப்படின்றதுல வந்து அந்த காலத்தில் ராஜ வசியம் சொல்லுவோம். இப்போ ராஜாக்களுக்கு வந்து இருக்கிற ஒரு ராஜாக்கள் இன்னொரு ராஜாக்களுக்கு, அல்லது ஒரு ஒரு ஒவ்வொரு இளவரசிகள் இளவரசர்கள் இந்த மாதிரியான அந்த மாதிரி ராஜ வசியம் சொல்லுவோம். ஜனவசியம்னு சொல்லுவாங்க. தனவசியம் சொல்லிட்டு இந்த பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு முறைகள் இருக்கு. அந்த காலத்தில் வந்து போர்களுக்கு தயார் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிருகங்கள்லாம் வந்து சில மிருகங்களில் வந்து பர்டிகுலராக எப்படியெல்லாம் வந்து ரியாக்ட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிருக வசியம்லாம் கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான வசிய முறைகள் அப்படின்றது வந்து நிறைய முறைகள் இருக்கு. அதில் வந்து நிறைய வந்து இப்போ வழக்கொழிஞ்சு போயிடுச்சு. இப்போ அதை கரெக்டாக அதை வந்து பார்த்து பண்ணுறவங்க, அதை பண்ணி கொடுக்குறவங்க, அந்த மாதிரியான இருக்கிறவங்கலாம் வந்து அதை எப்படி அதை செய்யணும் அப்படின்ற செய்முறை இருக்கிறதெல்லாம் வந்து நிறைய வழக்கொழிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ இந்த காலத்தில் நம்ம வந்து இந்த ராஜ வசியம் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லணும்னா ஒரு பொலிட்டிக்கல் ரிலேட்டட் பர்சன்ஸ்க்கு அது யூஸ் ஆகும், அவங்க பாலிட்டிக்ஸில் அவங்க என்ட்ராய் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி. இப்போ ஜனவசியம் இந்த மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் வந்து அகைன் வந்து பாலிட்டிக்ஸில் யூஸ் ஆகும். உங்களுக்கு ஆர்டிஸ்டெலாம் இருப்பாங்க, ஆக்டர்ஸ். நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டிஸ்டே வந்து என்னதான் வந்து நிறைய பர்ஃபார்ம் பண்ணாலும் சில ஆர்டிஸ்ட் எல்லாம் முன்னால் வர முடியாமல் இருக்கும். ஸோ அதிலெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஜென்ரலாகவே அவங்களுக்கு வந்து ஜென்ரல் விஷயமே கம்மியாக இருக்கும். இது இந்த விஷயத்தை கொடுக்கக்கூடிய ருத்ராட்சங்கள் எல்லாம் இருக்குது. ருத்ராட்சங்களெல்லாம் பர்டிகுலராக ஒரு சில ருத்ராட்சங்களை அணிஞ்சிக்கிட்டு போனோம்னா அது வந்து அந்த ருத்ராட்சமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயோ எனர்ஜின்னு சொல்லுவோம். அது அந்த மாதிரி போட்டுட்டு போனாலே வந்து ஒரு வசீகரத்தன்மை ஏற்படுத்துறது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். ஒரு சில பேரை பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகி நம்ம அவங்ககிட்டே போவோம். பல தலைவர்கள் இருக்காங்க. இப்போ நம்ம திரும்ப திரும்ப அவங்களை பார்த்தோம்னா என்னதான் அவங்களுடைய வெளியில் வந்து அவங்கள பற்றி நம்ம ஏதாவது ஒரு குறை சொல்கிற ஒரு நோக்கத்தில் இருந்ததுனா கூட அவங்கள நேரில் நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த ஒரு எண்ணமே இருக்காது. அவங்க பேசுறது பண்றது எல்லாம் அட்ராக்ட் ஆகி அப்படியே நம்ம இதாயிடுவோம். ஸோ இதுதான் வந்து மெயினாக வந்து இந்த மாதிரியான ஒரு வசீகரத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முறை. ஓகே, இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, சொல்லுங்க மேடம். உங்க பேர் என்னம்மா, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் செல்வி மேடம். எங்க இருந்து? மெட்ராஸ்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க?
உங்களோட தேவை எங்களோட தேவை வந்து சார் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது சார். இன்னும் குழந்தை இல்ல, வீட்டுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எப்படி சம்பாதிச்சாலும் கையில நிக்க மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. என்னன்னு தெரியல சார், கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு. வேலை சரியா கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, நீங்க 44 வயசு ஆகுதுன்னு சொல்றீங்க. இப்ப கல்யாணம் ஆகி 3 வருஷம் தான் ஆகுதுன்னு சொல்றேன். இப்பதான் லேட் மேரேஜ். எனக்கு லேட் மேரேஜ் சார். அப்பா அம்மா எல்லாம் கிடையாது. நான் ஒரு அண்ணாதே சார். வந்து வீட்டு வேலை செய்ய வந்தேன். அப்புறம் வந்து இங்க வந்து இருக்கும் போது அவங்களும் கேட்டாங்க, சரின்னு வீட்டக்கா. இந்த 45வது வயது வருது இல்லையா உங்களுக்கு? 45வது வருது இல்லையா உங்களுக்கு? இந்த 45வது வயதுல இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆகும். இந்த ஒரு வருஷம் போயிட்டு இப்ப இந்த 1 வருஷத்துக்கு வந்து அவங்க என்ன வந்து பரிகாரம் ஏதாவது முறைகள் செய்தானா, இமீடியட்டா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து சனிக்கிழமைகள்ல 8 வாரம் 8 மண்ணகல்ல வந்து கருப்பு திரி போட்டு தீபம் ஏற்றிட்டு வரலாம். பைரவர் சன்னதியில போயிட்டு அந்த மாதிரி தீபம் ஏற்றிட்டு அங்க குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரமாவது இருக்கணும். நல்லெண்ணெய் தீபம் மண்ணகல்ல ஏத்திட்டு வந்ததுன்னா 8 தீபங்கள் 8 வாரங்களுக்கு அவங்க ஏத்திட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கூடிய சீக்கிரத்திலேயே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும், வந்து நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேடம் வணக்கம், என் பேர் கார்த்திக். எங்க இருந்து கால் பண்றீங்க கார்த்திக்? சென்னை வில்லிவாக்கம்ல இருந்து. ஓகே, இப்ப யாருக்காக கார்த்திக் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு. ஓகே, உங்க வயசு என்ன கார்த்திக்? 32. ஓகே, உங்களோட கேள்வி என்ன கார்த்திக்? தொடர்ச்சியா பேசலாம், உங்களோட கேள்வியை கேட்கலாம் சார். உங்களோட கேள்வி கேளுங்க. எனக்கு வந்து என்னோட ராசிக்கு என்னோட நட்சத்திரத்துக்கு வந்து என்ன தொழில் பண்ணலாம் சிறப்பா இருக்கும்? என்ன உங்களுக்கு என்ன தொழில் பண்ணலாம்னு கேக்குறீங்களா? ஆமா, என்ன பிசினஸ் பண்ணா நல்ல ரிசல்ட் இருக்கு? இல்ல சார், அது வந்து இந்த விஷயம் வந்து ஒரு பொதுப்படையான ஒரு விஷயமா வராது. ஏன்னா வந்து உங்களோட ராசி நட்சத்திரம் எல்லாம் வச்சுட்டு என்ன தொழில் பண்ணலாம்னு கேட்டு நீங்க அந்த மாதிரி எதுவும் தொழில் பண்ணிடாதீங்க. அது வந்து இட் இஸ் நாட் குட் ஃபார் யூ. முதலாவது உங்களுக்கு தொழில் பண்ணலாமா இல்லையாங்கிறதே நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க உங்களோட சார்ட் ஃபுல்லா வந்து யாராவது ஒரு ஜோதிடர்கள் கிட்ட நீங்க வந்து காமிச்சிட்டு நீங்க ஃபுல்லா டீடைல்ஸ் வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சிறப்பானதா இருக்கும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? சரிம்மா, வாய்ப்புகள் தெரியலமா? நீங்க வந்து பாதாம் பருப்பு இருக்கு இல்லையா, பாதாம் பருப்பை வந்து சிவபெருமான் கோயிலில் வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் பாதாம் பருப்பை வந்து நிவேதனத்திற்கு கொடுத்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அதுக்கு உண்டான ஒரு நிலைமை வரும். நன்றிப்பா கால் பண்ணதுக்கு. இப்போ வசியத்தை பற்றி பேசும்போது எப்படிலாம் வசியம் செய்ய முடியும் சார்? எப்படியெல்லாம் வசியம் செய்யணும், இதுக்கு நிறைய திலக முறைகள் இருக்குது. திலக தந்திரம் சொல்லிட்டு சொல்லுவாங்க, திலக முறைகளில் செய்வாங்க. சில மூலிகைகள் மூலமாக நம்மளுடைய உடலில் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாசனை திரவியங்கள் மூலமாகவும் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்குது. சில பொருட்கள் மூலமாக செய்கிறது இருக்குது. இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு வசிய முறைகள் இருக்குது. இதில் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து வசிய முறை அப்படின்றது வந்து என்னென்ன தேவை அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு தெரியணும். இப்போ இவங்க கேட்ட மாதிரி இப்போ வந்து ஜாப் ரிலேட்டட் அந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வந்து கடவுளுக்கே வந்து நம்ம வந்து வழிபடுற முறைகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான இப்போ நம்ம பழைய கிரந்தங்களை சொன்ன மாதிரி நம்ம வசியம் தேகி ஸ்வா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கடவுள்கிட்டே நம்ம கேட்குறோம். எங்கிட்ட நீ வந்து வசியமாயிரு அப்படின்னு கேட்குற தன்மைகள் இருக்கு. என்ன வந்து வசியமா எல்லாத்துக்கும் வந்து எனக்கு எல்லாரும் பிடிக்க வைக்கிற மாதிரியான இருக்கு. ஏன்னா சில பேரெல்லாம் பார்த்தோம்னா இன்டர்வியூவில் எப்போ போனாலும் வந்து அவங்கள பார்த்தாலே, சில பேர் இன்டர்வியூக்கு வரதெல்லாம் பார்த்தாலே அவங்க வந்து ரொம்ப சோபராக இருப்பாங்க. அவங்கள பார்த்தா சில பேருக்கு வந்து இந்த இன்டர்வியூ பிடிக்காது. ஸோ அவங்க அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்தே நம்ம பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் அப்போ அவங்களெல்லாம் மாத்துறது. இந்த மாதிரியான விஷயத்திற்கு ஒவ்வொரு விஷயத்திற்கு என்னென்ன தேவைகள்னு அவங்க உங்களோட அந்த கலர்ஸ் வச்சு சில முறைகள் இருக்குது. அவங்க அணிந்துக்க வேண்டிய
உடைகள், எந்தெந்த மாதிரியான உடைகள் அணிந்துக்க வேண்டியிருக்கு, எந்தெந்த நாளில் வந்து ஒரு சில நாட்களில் வந்து ஒரு சில விரத முறைகள் இருக்குது, அந்த விரத முறைகள் எல்லாமும் வச்சுட்டு அவங்கள வந்து ஒருத்தர் தன்னை வந்து வசீகரம் மிக்கனவராக ஆக்கிக்க முடியும். மேற்கொண்டு நான் இப்போ சொன்ன மாதிரியே வந்து நம்ம வந்து ருத்ராட்சங்கள் எல்லாம் வந்து பர்டிகுலர் ருத்ராட்சம் இந்தந்த முக ருத்ராட்சம்னு இருக்குது. ஸோ அந்த ருத்ராட்சம் எல்லாமும் வந்து உங்களுக்கு வந்து வசீகரத்தன்மையை ரொம்பவும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி கொண்டது. ஸோ அந்த மாதிரி ருத்ராட்சங்கள் அணிஞ்சுக்கிட்டாலும் நிறைய பொலிட்டீஷியன்ஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு சில ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அது பர்டிகுலர் ருத்ராட்சங்கள் அணிஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பர்டிகுலர் ருத்ராட்சம் அணிஞ்சிட்டு அந்த அவங்க பப்ளிக்கில் போய் பேசும்போது பண்ணும்போது வந்து ஒரு ஆக்டிங் அந்த மாதிரியான இதில் ஸ்கில்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஜன வசீகரம் அப்படிங்கிறது வந்து சீக்கிரமாக அது வந்து அமையுது. ஓகே ஃபைன் சார், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரே இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? ஓகே, இந்த கல்யாணம் ஆனதுலேருந்தே பிரிஞ்சு தான் இருக்காங்களா? சரி, அவங்களுக்கு வந்து தினசரி வந்து பசுமாட்டிற்கு வந்து பச்சை வாழைப்பழம் கொடுத்துட்டு வர சொல்லுங்கம்மா. பச்சை வாழைப்பழம் வந்து பசுமாட்டிற்கு கொடுத்துட்டு வர சொல்லுங்க. புதன்கிழமைகளில் மகாவிஷ்ணு பெருமாள் சன்னதிக்கு போயிட்டு கர்ப்பகிரகத்துக்கு சுத்தமான நெய் கொடுத்து வழிபட்டுட்டு வர சொல்லுங்க. இது வந்து ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். முக்கியமாக வந்து அவங்க சுந்தரகாண்ட பாராயணம் அவங்க செஞ்சுட்டு வந்தாங்கன்னாலும் அவங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து கணவனோட இணைந்து அமையறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து உடனடியாக அமையும். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்களையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ஆகாஷ். எங்க இருந்து கால் பண்றீங்க ஆகாஷ்? புதுச்சேரியில கால். ஓகே, இப்ப யாருக்காக ஆகாஷ் கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? உங்க வயசு? 13. உங்க வயசு, கேள்வி? நான் 9th படிக்கிறேங்க. ஓகே, லைட்டா தான் படிப்பேன். தொடர்ந்து பேசலாம் சார், இணைப்பில் தான் இருக்காரு. சொல்லுங்க, சொல்லுங்க ஆகாஷ். 9th படிக்கிறேன் சார். ஆ சொல்லுங்க. கொஞ்சம் தான் படிப்பேன், 10th கிளாஸ் போவானான்னு. கொஞ்சமா தான் படிப்பீங்க? 10th கிளாஸ் போவானான்னு. ஓகே, அடுத்த கிளாஸ்க்கு போவாங்களா? 10th 9th பாஸ் ஆவீங்களான்னு கேக்குறீங்களா? ஆமா சார். ஆ, பாஸ் ஆயிடுவீங்க, கண்டிப்பா பாஸ் ஆயிடுவீங்க. அதுக்கு உங்களுக்கு வந்து இன்னும் முயற்சி தேவைப்படுது, இன்னும் பரிட்சை ஆரம்பிக்கல இல்லையா? முயற்சி தேவைப்படுது, இந்த டைம்லயாவது முயற்சி, கொஞ்சம் அதிக முயற்சி எடுங்க. நீங்க படிக்கும்போது ஒரு மஞ்சள் கட்டையை அம்மா கிட்ட கேட்டு மஞ்சள் கட்டையை வாங்கி பேக்கெட்ல போட்டுக்கோங்க. பேக்கெட்ல போட்டுட்டு படிங்க, கண்டிப்பான முறையில வந்து 10th போயிடலாம். தொடர்ச்சியா பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க. ஹலோ, 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 வணக்கம். கோயம்புத்தூர், வணக்கம், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். உங்க பேருமா? விஜயா. ஓகே, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? பையனுக்காக. அவரோட வயசு என்னமா? 1984. ஓகேம்மா, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். சார் இணைப்பில் தான் இருக்கார். சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி? சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம்மா, வணக்கம்மா. பையனுக்கு வந்து 1984 பிறந்திருக்கான். சரி, அவன் வந்து பூசை நட்சத்திரம் கடகம். இல்லை, உங்களோட கேள்விகளை சொல்லுங்கம்மா. அது திருமணம் வந்து வருது, ஆனால் எதுவும் அமைய மாட்டேங்கிறது, என்ன காரணம்? இந்த வருடம் திருமணம் அமையும்மா, கண்டிப்பான முறையில் இந்த வருடம் திருமணம் அமையும். நீங்கள் வந்து ஒரு 6 பெண்களுக்கு வந்து 6 வாரங்கள் வெள்ளிக்கிழமைகளில் 6 பெண்களுக்கு கன்னி பெண்களாக இருக்கும், கன்னி பெண்களாக ஒரு 13 வயசுக்குள்ளே இருக்கிற பெண்களாக இருக்கிற 6 பெண்களுக்கு சிறிது மஞ்சள் கட்டை, ஒரு பட்டுப்பாவாடை பிட் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அது, அப்புறம் அந்த வளையல் இருக்கு இல்லையா, கண்ணாடி வளையல், அப்புறம் தாம்பூலம் வச்சு ஒரு 6 பெண்களுக்கு மகாலட்சுமி சன்னதியில் போயிட்டு கொடுத்துட்டு வாங்க. 6 வாரங்கள் தொடர்ந்து கொடுத்து வழிபட்டுட்டு வாங்க. இந்த வருஷம் திருமணம் அமையறதுக்கு உண்டான ஒரு அனைத்து சாத்தியக்கூறுகளும் தெரியுதுமா? ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. சார், இப்போ இந்த வசியம்ன்ற வார்த்தையை எடுத்துக்கிட்டால் பல பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், மனிதர்களை வசியம் பண்ணுற ஒரு விஷயம்தான். ஸோ ஒருத்தரோட அனுமதி இல்லாமல் ஒருத்தங்களை வசியம் பண்ணுறது ஆரோக்கியமான விஷயமா இருக்குமா? இல்லை, அது தவறும் கூட. அது அந்த மாதிரி ஒருத்தரோட அனுமதி இல்லாமல் பண்ணுறது வந்து தவறும் கூட. அட் த சேம் டைம் என்னென்னா, உங்களுக்கு வந்து சில விஷயங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பசங்க இருக்காங்க இல்லையா, இப்போ பசங்களுக்கு தாய் தந்தையர்கள் இருப்பாங்க, பசங்க சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியோ அல்லது வந்து கணவன் மனைவிக்குள்ளே வந்து வேறு விதமான ஏதாவது ஒரு விஷயங்களுக்குனால வந்து அவங்களோட அந்யோன்யம் இருக்கணும் அப்படிமா, இப்போ நம்ம வந்து ஜோதிடத்துலேயே நம்ம வந்து பார்க்கும்போது வசியப்பொருத்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் இருக்கா அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் தாராளமாக செய்யலாம்.
இன்னொரு விஷயம் வந்து இப்போ இருக்கிற ஒரு கரண்ட் சினாரியோவில் வந்து அடுத்தவங்களோட ஒரு அனுமதி இல்லாமல் செய்வது வந்து இல்லீகலும் கூட இல்லையா, இப்போ இப்போ இருக்கிற ஒரு இதில் வந்து இல்லீகலும் கூட. ஸோ அந்த மாதிரி செய்கிறது வந்து தவறு. இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபார் ஒரு இப்போ வேலைக்கு போகிறோம், இப்போ யாரையாவது ஒருத்தர்கிட்ட போகிறோம், இல்லை ஒரு அரசு சார்ந்த ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படிங்கும்போதெல்லாம் நம்ம பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பர்சனை நம்ம நினச்சி பண்ணுறதில்ல, ஒரு பர்டிகுலர் தேவையை நினச்சி பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது வந்து இது வந்து தவறு அப்படின்ற மாதிரி ஆகாது. ஏன்னா அவர் அவங்கள அவங்க வந்து வசீகரமான ஒரு மனிதர்களாக மாற்றிக்கொள்கிறார்கள். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் அமையும்போது வந்து இதை வந்து நம்ம வந்து தவறு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியாது. எப்போ நம்ம அடுத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து பண்ணுறோமோ அப்போ தான் அதுவும் வந்து தவறான நோக்கத்திற்காக இது வந்து எடுக்கும்போது தான் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகுது. ஓகே ஃபைன் சார், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்கள் பேர் நீங்கள் இருந்து கூப்பிட்றீங்க? என் பேர் பூவர் சிங்கர், சென்னை சைதாப்பட்டியிலேருந்து கூப்பிட்றேங்க. ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தாங்க. உங்கள் வயசுமா? என் வயசு 35. உங்களோட கேள்விகளை கேட்கலாமா? சார் இணைப்பில் தான் இருக்கார். சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் சார், எங்களுக்கு வந்து ஒரு நல்லது பண்ண போய் ஒரு கடன் பிரச்சனையில ரொம்ப மாட்டிக்கிட்டேன் சார். சரிம்மா. இப்போ வந்து அவங்க என்ன பண்றாங்க, லெமன் மந்திரிச்சு போடுறாங்க, வேற என்னென்னமோ செய்யறாங்க, இதனால குடும்பத்துக்குள்ள ரொம்ப குழப்பமா பிரச்சனைகள் அதிகமா இருக்குது. சரி, நீங்களும் என்ன பண்ணுங்க, மன நிம்மதி இல்லாம இருக்கு. என்ன சார் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்களும் வந்து லெமன் சாதம் இருக்குல்ல, எலுமிச்சம்பழ சாதம் வந்து ஒரு 9 பேருக்கு வந்து எலுமிச்சம்பழ சாதம் பண்ணிட்டு செவ்வாய்க்கிழமை மதியம் வேளையில ஒரு மணி ஒரு 1:30 மணில இருந்து 2 மணிக்குள்ள ஒரு 9 பேருக்கு 9 வாரங்கள் கொடுத்துடுவாங்க. வீட்லயே வந்து எலுமிச்சம்பழ சாதம் பண்ணிட்டு கொடுத்துட்டு வரலாம். இது உங்களுக்கு வந்து இந்த கடன் பிரச்சனையும் சரி, வேற விதமான ஒரு திருஷ்டி, வேற நீங்க இப்ப சொல்றீங்களே அந்த மாதிரியான வேற ஏதாவது ஒரு தொல்லைகளும் இருந்ததுனாலும் அது உடனடியாக விலகும். இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நீங்க இந்த 9 வீக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 9 வீக்ஸ் உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். கண்டிப்பான முறையில் நீங்க இப்போ வந்து இந்த வெயில் காலம் அப்படிங்கறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒவ்வொரு தண்ணி பாக்கெட்டும் கூட வாங்கி கொடுக்கறது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு புண்ணியம் வந்து எக்ஸ்ட்ராவா சேரும். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. சார், இந்த அரை மணி நேரம் ஃபுல்லா ஆன்மீகம் சார்ந்த எல்லா விதமான கேள்விக்குமே தெளிவா பதில் அளிச்சீங்க, நன்றி. நமஸ்கார். நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆன்மீகம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க. இது தொடர்ந்து இன்றைய நாளுடைய ராசி பலனையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முடிச்சுன்னு பிரேக் எடுத்துக்கலாம். இந்த நேரம் நல்ல நேரம்.